தீவிர இந்துத்துவாதி யஸ்வந்த் சின்ஹா, வசமாக சிக்கியது திமுக. பாருங்க, யஸ்வந்த் சின்ஹா ஒரு இந்துத்துவாதி அரசியல்வாதி. ஏன்னா இவர் வந்து பிஜேபி கவர்மெண்ட்லேயே, வாஜ்பாய் இருக்கும்போது பிஜேபி கவர்மெண்ட்லேயே ஒரு மந்திரியாக இருந்திருக்காரு. அதுக்கு பிறகு இந்த ரொம்ப வயசானவங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு ரிட்டைர்மெண்ட் கொடுக்குற மாதிரி அத்வானி அவங்களெலாம் போகிற மாதிரி இவங்களும் வந்து விலகி இருந்தாங்க. அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் கிடையாது. அப்போ பாருங்க, அத்வானிட்டு கேட்டால் கூட தெரியும் யஸ்வந்த் சிங் என்ன, அவருடைய பொசிஷன் என்னன்னு. சரி, ஒரு உண்மையான தீவிரமான இந்துத்துவாதி. இப்போ பாருங்க, இந்த ஜனாதிபதி எலெக்ஷனுக்கு இவரை கொண்டு எதிர்கட்சிகள்லாம் நிறுத்திருக்காங்க வேட்பாளராக. ஆ, அது பாருங்க, பூரா அந்த இந்துத்துவாதி பூரா எதிர்க்கிற கட்சிகள் தான் பூரா இருக்கு அதில். எல்லாரும் சேர்ந்து இந்துத்துவ வந்து ஜனாதிபதி எலெக்ஷன்ல வந்து வேட்பாளராக நிறுத்திட்டாங்கன்னு சொல்லணும். இதை பாருங்க, எல்லாமே நம்ம இந்துத்துவத்துக்கு எதிர்ப்பான பேசக்கூடிய ஆளுகள் தான். பாருங்க, இப்போ நீங்கள் எவ்வளோதான் இது பண்ணாலும் அப்புறம் இந்துத்துவாதிக்கு தான் நீங்கள் ஓட்டு போட போகிறீங்க, வேற உங்களுக்கு வழி இல்லை. ஏன்னா இந்த இதுலேருந்து சேர்ந்து இந்த நாடு நாடு வந்து இந்துத்துவ நாடு தான். இதுலேருந்து இந்த பிரியணம் பேசுறது, இந்த இந்துக்களுக்கு எதிராக பேசுறது, அது இந்த நாட்டுக்கு எதிராக பேசுகிற கூட்டம் போகிற பாருங்க, அதுக்கு தான் ஓட்டு போட போகுது. ஆ, இந்த திருமாவளவன், அடுத்தால இந்த நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின், அவரெல்லாம் இந்துத்துவாக்கு எதிரானவர் தானே, ஓப்பனாக சொல்லலாமே. அது மாதிரி நிறைய கம்யூனிஸ்டுகள், கம்யூனிஸ்டுகள் அவர்கள் ஒன்று இந்துக்கள் மட்டும்தான் எதிராக பேசுவாங்க, மற்ற எல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இவங்களுடைய கொள்கையே அது. பாருங்க, இப்போ லாஸ்ட்டில் ஒரு இந்துத்துவாக்கு தான் ஓட்டு போட போகிறீங்க நீங்கள் உண்மையிலே. அடுத்தால இவர் ஜெயிக்க போகிறது இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது வந்து ஜெயிக்கிறதுக்கு ஒன்றும் சான்ஸே கிடையாது. நீங்கள் ஓட்டு போடணும், அவ்வளோதான் உங்களுடைய கடமை. நீங்கள் ஓட்டு போகிறீங்க. ஏன்னா நீ திருமாவளவன் என்னமோ ஒரு வேற மாதிரிலாம் பேசினார், அவரை நிறுத்தணும், இவரை நிறுத்தணும், ஒரு கிறிஸ்டினை தான் நிறுத்தணும் அப்படின்னு. நீ சொல்லிகிட்டே இருக்க, ஒரு ஆள் மட்டும் தான் நீ சொல்லிட்டு இருக்கணும் எங்கேயாவது ஒரு மூலையில் நின்றுட்டு. அதெல்லாம் எடுபடுமா? இது என்ன கிறிஸ்டின் நாடா, கிறிஸ்டின் நிறுத்தணும்னு சொல்லி சொல்கிறதுக்கு? இந்துத்துவ நாடு, இந்துக்கள் தான் நிற்பாங்க. 90% இந்துக்களுக்கு தான், இந்துக்களுக்கு நாடு தான் இருப்பாங்க, இது தெரியாது. இருந்தாலும் பாருங்க, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து போகும் லாஸ்ட்டில் இந்துத்துவ தீவிரமாக இந்துத்துவ உள்ள ஒரு வேறுபாடு தான் நிறுத்திருக்கீங்க உண்மையிலே. எப்படியும் அதான், எங்கே போனாலும் சுற்றி சுற்றி அங்கே தான் வரணும்.